புதன்கிழமை மணிக்கு ஓபன் பண்றோம். ஆமா, புதன்கிழமை மணிக்கு ஆர்டர் வரும். சரி சார். ஆர்டர் வந்துட்டு அப்புறம் அப்புறம் அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஓபன் பண்ணுவோம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் மரணமடைந்ததை தொடர்ந்து இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி வசம் விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் பள்ளி முற்றிலுமாய் சூறையாடப்பட்டது. இந்த பள்ளியை சீரமைத்து மீண்டுமாய் திறக்க அனுமதி கோரி அந்த பள்ளியை நிர்வகித்து வருகிற லதா கல்வி அறக்கட்டளையானது நீதிமன்றம் மூலம் அனுமதி கோரியிருந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அந்த பள்ளியை சீரமைப்பதற்காக 45 நாட்கள் கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அந்த பள்ளி நிர்வாகமானது அந்த 45 நாட்களில் அந்த பள்ளியை சீரமைத்து மீண்டுமாய் மாவட்ட ஆட்சியரிடத்தில் அனுமதி கோரி பள்ளியில் சீரமைப்பு பணிகள் முடிந்து விட்டது, ஆகவே அந்த பள்ளியை வெகு சீக்கிரத்தில் திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளி நிர்வாகம் தரப்பில் இருந்து அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் அந்த பள்ளியில வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் யாவரும் சென்று அதை பார்வையிட்டு அந்த சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்து வந்தனர். இந்த ஆய்வு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமை அந்த பள்ளியை திறக்க கோரிய அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. பள்ளியின் தாளர் ரவிக்குமார் அவர்கள் நியூஸ் தமிழ் சேனலுக்கு அந்த பள்ளி திறக்கப்படும் தேதி குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், வருகிற புதன்கிழமை, அதாவது கடந்த வாரம் புதன்கிழமை பள்ளியை திறப்பதற்கான உத்தரவு கிடைத்துவிடும், அதைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் பள்ளி திறக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி நியூஸ் தமிழ் சேனலுக்கு அவர் பள்ளி திறக்கக்கூடிய தேதியை அறிவித்திருந்தார். இந்த நிலையில தான் கடந்த புதன்கிழமை இந்த பள்ளியை திறக்க கோரிய வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பள்ளி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருந்தது என்னவென்றால், பள்ளியை சீரமைக்கும் பணிகள் முற்றிலுமாய் முடிவடைந்துவிட்ட நிலையில் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் அதிகமாகி கொண்டிருப்பதால் வெகு சீக்கிரத்தில் இந்த பள்ளியை திறக்க மாணவர்களின் நலன் கருதி இந்த பள்ளியை சீக்கிரத்தில் திறப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. நீதிமன்றமானது இந்த பள்ளியை திறப்பது குறித்து அரசு தரப்பிலிருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அப்போது பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் ஆய்வுக்குழு நடத்திய அதன் அறிக்கைகள் எல்லாம் ஓரிரு நாட்களில் தமிழக அரசுக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி அந்த ஆய்வுக்குழுவின் முடிவுகள் அடிப்படையிலே இந்த பள்ளி திறப்பதற்கான தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்கும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமானது இந்த வழக்கு விசாரணையை வருகிற நவம்பர் 15 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவு பற்றியெல்லாம் கவலைப்படாத பள்ளியின் தாளர் ரவிக்குமார் அவர்கள், அதாவது தன்னுடைய கணக்குப்படி புதன்கிழமை உத்தரவு கட்டாயம் கிடைத்துவிடும் என்று நினைத்து வேளன் அல்லது வெள்ளிக்கிழமையே பள்ளி திறக்கப்படும் தேதியை நீதிமன்ற உத்தரவு வருவதற்கு முன்பாகவே முன்கூட்டியே செய்தி ஊடகத்தின் வாயிலாக பள்ளி திறக்கப்படும் தேதியை அறிவித்திருக்கிறார் பள்ளியின் தாளர். இந்த நிலையில் நாளை, அதாவது நவம்பர் 15 தேதி இந்த பள்ளியை திறக்க கோரிய அந்த பள்ளி நிர்வாகத்தின் வழக்கானது விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இதில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவு எப்படியாக இருக்கும், இதை பொறுத்து தான் பள்ளி திறக்கப்படும் தேதியை உறுதி செய்ய முடியும். எனவே இந்த பள்ளி திறப்பது குறித்த தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவு எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.